வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியின் கதை தொகுப்பினை இன்று காணலாம். ஒரு பூங்கா, அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவராயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாதீங்க, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும், இதுதான் அதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாராம். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்களை பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறதில்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர், அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது, அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம், சூடாக இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னார். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்கள். அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். பாண்டவர்கள் அஞ்சு பேர், அதில் மூத்தவர் தர்மர். அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில் உட்காந்துருந்தாராம். அப்போது தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்திருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேறு ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார்.
அதனால் பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடினான். முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா. என்ன செய்தின்னார், எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா. நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேனா, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். நீங்கள் பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே அதனால தான் அப்படின்னா. அதனால் என்னன்னார், நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா, அந்த பிச்சைக்காரனை நாளைக்கு உயிரோடு இருப்பானா, நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா, பிச்சை நிச்சயம் போடுவீங்களா, நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம், நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா, அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன், அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா, நேரம் ஆகிட்டுது, நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது, ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமாக குறுக்கிட்டார், தம்பி கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன், பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும், அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சுடுறேன், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது, அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும், கடந்த காலங்கிறது திரும்பி வரப்போகிறதில்ல, எதிர்காலங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு சோதிடர் இருந்தார், அவர் எதிர்காலத்தை பற்றியே அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்பார், அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம், ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான், அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போகிறாங்க, அவரை பார்த்தாங்க, இதை பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுருக்குறோம், அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா, இதை நீங்கள் சொல்லணும், சரியாக சொல்லிவிட்டால் உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா, புறா உயிரோடு இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டார்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுட வேண்டியது, புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டார்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிக்கப்பட வேண்டியது, இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க, அது உங்கள் கையில் இருக்குது, அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை, அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது, இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது, நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில், நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம் தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர் என்னோடய வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார். பயப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர். அதுக்கெல்லாம் டாக்டர், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன், அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன், அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ, தைரியமாக இருங்கன்னார். அதனால் நம்ம வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும், அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அவர் யாருக்கிட்டே தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறார், கொஞ்சம் தூரத்தில் நாம் நிற்கிறோம், எட்டத்தில் இருந்துக்கிட்ட அவரை கவனிக்கிறோம், அவர் ஃபோனில் பேசுகிறத, அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம காதில் விழலை, ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மால் யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் மலருது, புன்னகை பூக்குது. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், தொலைபேசியில் நாம் பேசுகிறப்போ நம்மோட பேசுகிறவர் எதிரில் இல்லை,
அவர் தொலைபேசி வழியாக நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போகிறார். நம்ம முகத்தை அவர் பார்க்க போகிறதில்ல. அப்படி இருந்தும் அப்போ நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா, இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்கள், அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தூரத்திலிருந்து கவனிச்சிக்கிட்டே, அவர் நண்பரோட பேசுகிறாரா, மனைவியோட பேசுகிறாரா, குழந்தையோட பேசுகிறாரா, இல்லை மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறாரா, அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட பேசுகிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இதை பற்றிலாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில் கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையாக உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமாக. தலையை சொரிஞ்சிக்கிறது, வேறு வேறு திசைகளில் பார்க்குறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாற்றி போட்டு உட்கார்றது, களைப்பாக கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது, அடிக்கடி கடிகாரத்தை பார்க்குறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாம் கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை, இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சளிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம். அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள். நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி, அல்லது பேச்சை கேட்டாலும் சரி, உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்கள் உடம்பு, உங்கள் பார்வை, நடை, உட்கார்ற விதம், இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமைசாலியா, அப்பாவியா அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படி பாவனை பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி, இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஏன் இப்படி வந்தது நிலமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரித்தார். அப்போ அவர் விவரம் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமாக, அது நிறைவேறாமல் போயிட்டுது. அதுக்கப்புறம் அவர் மனநோயாளியை மாறிட்டார், இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிகிட்ருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லப்படாதா, இப்போ நீங்கள் கார் ஓட்டலை, வெறும் நாற்காலியில் தான் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாராம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால் வாழ்க்கையில் வந்து நாம் வந்து இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி, அந்த தொலைபேசியில் பேசுகிறவங்கள தூரத்திலேருந்து பார்த்தாவே அவர் யார்கிட்ட பேசுகிறார், என்ன பேசுகிறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை வந்து நல்லா வச்சுக்கணும். உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி நிச்சயம். படிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா, குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும். ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார், அங்கே போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும், துணிகள்லாம் துவைச்சி போடணும், தூங்கும்போது காலை பிடிச்சி விடணும், புழுக்கமாக இருந்தால் விசிறி மட்டை எடுத்து விசிறணும். அப்படியே அப்பப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தையும் கற்றுக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கணும். இதுதான் குருகுல வாசம்ங்கிறது. இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஆக குருகுல வாசம்ங்கிறது மனசையும் பண்படுத்தும், அறிவையும் பண்படுத்தும், அப்படி ஒரு பயிற்சி அது. அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம். ஏற்கனவே அங்கே ஒரு 15 பேர் இருந்திருக்கிறாங்க, இவங்களையும் சேர்த்து மொத்தம் 20 பேர். எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் ஓடிப்போச்சு, எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம். ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டார்.
அவங்கவங்க தாங்கள் எழுதி வச்சுருந்ததை சொன்னாங்க, கற்றுக்கிட்டதை சொன்னாங்க. அங்கே படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள். அது மட்டும் இல்லை, பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க. அதனால் அவங்கக்கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார். ஒருத்தன் வந்தான், தான் எழுதி வச்சுருந்த சரித்திர பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இன்னொருத்தன் வந்தான், தான் எழுதி வச்சுருந்த பூகோள பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க படித்தது என்னங்கிறத படித்து காட்டிவிட்டு போனாங்க. கடைசியாக தர்மர் வந்தார், பேசாமல் நிற்கிறார். தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கேட்டால் அவர் பிரிக்கவே இல்லை. ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார், ஆனால் இவரோ பேசாமல் நின்றுட்டுருக்கிறார். நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லு, ஓலைச்சுவடியை பிரித்து படின்னார் அந்த முனிவர். தர்மர் அசையவே இல்லை, மெதுவாக சொன்னார், ஐயா நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், அதுதான் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக அமையும் அப்படின்னார். என்னது, என்கிட்ட 2 வருஷ காலமாக படித்து விட்டு கடைசியில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தானா அப்படின்னார் முனிவர். அவருக்கு ஒன்றும் புரியல. மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர், அறிவில் சிறந்தவர், வயசில் முதிர்ந்தவர். இவரே இப்படி சொன்னால் மற்றவங்க நிலைமை என்னத்துக்கு ஆறுது, அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். தர்மா நல்லா யோசனை பண்ணி பதில் சொல், 2 வருஷமாக நீ வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமாக. தர்மர் முகத்தில் எந்த மாறுதலுமே இல்லை. இல்லையா, 2 வருஷமாக நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்றே ஒன்று தான்னார். இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்துடுத்து. ஏன்ப்பா உனக்கு வெக்கமா இல்லையா, உன்னை விட வயசில் குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விரிவாக அவங்க படித்து காட்டினாங்க, நீயும் கூட நிறைய குறித்து வச்சுருக்கிற போல இருக்க, அதை ஏன் பிரித்து படிக்கக்கூடாது அப்படின்னார். ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கணும், நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மற்ற எதையும் சொல்கிறதுக்கு விரும்பலேன்னார். மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்க. முனிவருக்கு கோபம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சி விட்டார் தர்மரை அவர் கண்ணத்தில். தர்மர் கண்ணை செவந்து போட்டுது, கண்கள் கலங்கி போச்சு. ஆனாலும் அவர் அமைதியை இழக்கலை, தலை குனிஞ்சு நிற்கிறார். இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்கி விட்டது, இன்னொரு கண்ணத்துலேயும் அரைஞ்சார். எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. முனிவர் கத்துறார், அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம்தான் என்ன, அதையாவது சொல்லு அப்படின்னார். ஐயா அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியாக குறித்து வச்சுருக்கிறேன், இந்தாங்க இதை நீங்களே படித்து பாருங்கன்னார். தர்மர் ஓலைச்சுவடியை நீட்டினார். முனிவர் அதை வாங்கி பிரித்தார், சத்தம் போட்டு படித்தார். இல்லை என்ன எழுதியிருக்காருனா, எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு இதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சுருந்தது. அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தர்மரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவர் கற்றுக்கிட்டது ஏட்டு சுரக்கா இல்லை, வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம். முனிவர் கண்களில் கண்ணீர், தர்மர் அன்போடு கட்டி தழுவிக்கிட்டார். அப்புறம் சொன்னார், தர்மா என்னை மன்னிச்சிடும், நீ மாணவன் இல்லை ஆசிரியன், நான் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாராம். அதனால் நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சுட்டார், இவன் நிதானம் தவறலை, அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவர் ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி உன்னால் நிதானம் தவறாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள். அவன் சொன்னான், நான் நிதானம் தவறியிருந்தா எங்கள் வாத்தியார் இன்னொரு கண்ணத்துலேயும் அரைஞ்சிருப்பார், அது அதை விட பலமாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு நானா. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும், அதுதான் வெற்றியின் ரகசியம்.